ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சூப்பரான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் ஏகப்பட்ட கிரிக்கெட் டீம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பேசிக்கான நிறைய விஷயம் வந்து நம்ம சேனலில் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தெரியலன்னு எனக்கு கமெண்ட் பண்ணாலும் அதை ஒரு அஞ்சாறு பேர் கேட்குறாங்க ஒரு பத்து பேருக்கு மேலே அதை பற்றி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுருவேன் அதனால் மறக்காமல் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பஸ்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ட்ரீம் லெவனில் ஒரு சிம்பிளான விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இது பேசிக் தான் ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் விளாட்றதுனால கண்டிப்பாக லாஸ் ஆகும் இந்த விஷயம் தெரியாமல் விளையாடவே கூடாது ட்ரீம்ல ஒன்று அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நிறையா பேருக்கு வந்து தெரியும் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு இது தெரியும் பத்து பர்சன்டேஜ் பேருக்கு கண்டிப்பாக இது தெரியாது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் தெரியும் அப்படிங்கிறதுனால ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டஸ்ட் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் எத்தனை மேட்ச் வந்து இருக்குது பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மேட்சுக்கு மேலே நடத்துவாங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் இருக்குது பார்த்திங்களா இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம் உள்ளே போயாச்சு இப்போ கிரியேட் டீம் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறேன் கிரியேட் டீம் இப்போ வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைன் கிரீன் லைன் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா நிறைய பேருக்கு தெரியும் ரெட் லைன் க்ரீன் லைன்னால் என்னன்னு தெரியாதீங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெட் லைன் அப்படின்னா அந்த மேட்சில் வந்து அந்த பிளேயர்ஸ்லாம் விளையாடவே மாட்டாங்க க்ரீன் லைன் அப்படின்னா அந்த மேட்சில் அந்த பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாடுவாங்க அப்படின்னு நடத்தோம் இது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க ரெட் லைன் க்ரீன் லைன் என்னன்னு தெரியாதனால மேட்ச் விளையாடாமல் லாஸ் ஆயிடுறாங்க இப்போ நான் காட்டுறோம் பார்த்திங்களா இந்த பிளேயரு இந்த பிளேயரு அதுக்கப்புறம் இந்த பிளேயர் இவங்க லைனில் இருக்கிற எல்லா பிளேயரும் அந்த மேட்சில் இருப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரில் பதினோரு பேரை நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும் போதும் மற்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் லைனில் இருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்க யாருமே மேட்சில் இருக்க மாட்டாங்க இவங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா ஜீரோ பாயிண்ட் கிடைக்கும் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் கடைஞ்சிச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ட்ரீம் லோனில் எவ்வளோ பெரிய டீம் போட்டிருந்தாலும் லாஸ் ஆகிரும் அதனால் இதுதான் லைன் ரெட் லைன் அதனால் இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க இது பேசிக் தான் இருந்தாலும் பேசிக் சில பேர் தெரியலன்னு மெசேஜ் பண்ணதனால உங்களுக்கு இது வீடியோவாக கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ரெட் லைன் க்ரீன் லைன் வந்து எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒன் அவருக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில மேட்ச்சுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெட் லைன் கிரீன் லைன் கொடுத்துருவாங்க சில மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கனா கடைசி அஞ்சு நிமிஷம் இருக்கிறப்ப ரெட் லைன் கிரீன் லைன் கொடுப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ரெட் லைன் கிரீன் லைன் வந்து எப்போ அப்டேட் பண்ணுவேன் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணாலும் க்ரீன் லைனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி விளையாடுங்க இப்போ இந்த மேட்ச்சில் வந்து பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கான்டெஸ்ட் இருக்குது அந்த மேட்சுக்குள்ளே நான் இப்போ போய் காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்காக இந்த மேட்சுக்குள்ளே போய்ட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது இதுக்குள்ளே போயிட்டோமா இப்போ வந்து கிரியேட் டீம் வந்து நம்ம கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைனும் காட்டல க்ரீன் லைனும் காட்டல எப்படி தான் டீம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டீம் கிரியேட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் கரெக்டையாக லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இருக்கிறப்ப ரெட் லைன் லைன் வரும்போது ரெட் லைனில் இருக்கிற எல்லா பிளேயரும் எடுத்துகிட்டு லைனில் இருக்கிற பிளேயரை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும் அப்படி நீங்கள் ஒரு டீம் எது போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு டைம் நீங்கள் போட்ட டீமில் இருக்கக்கூடிய பிளேயர் விளையாடலை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெட் லைன்னா என்ன கிரீன் லைனா என்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்லியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி பேசிக் ட்ரிக்ஸுக்கெல்லாம் எதுக்காக நீங்கள் வீடியோ போடுற அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க எதுக்காக அப்படின்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி விஷயலாம் தெரியும் அவங்க தெரிஞ்சிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாத அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்குவங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் தான் ட்ரீம் லெவலில் ஏகப்பட்ட அமௌண்ட் லாஸ் ஆகிட்டு இருக்காங்க அவங்களும் கற்றுக்கணும் நூறு பர்சன்டேஜ் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளையாண்டா அவங்களுக்கும் ஒரு லாஸ் ஆகாது அவங்களும் ஒரு பணம் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தோட தான் பேசிக்கான விஷயத்தெல்லாம் வீடியோவை கொடுத்துட்ருக்கேன் அதனால் இது கூட எனக்கு தெரியாதான்னு யாரும் கமெண்ட் பண்ண வேணாம் இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை பார்த்துட்டு இன்னும் நிறையா பேர் வருவாங்க ஆல்ரெடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியனாலும் நீங்கள் கமெண்ட் பஸ்ஸில் பண்ணுங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ரீம் லெவனில் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்குறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு இதுக்கான மொத்த ப்ரொட்டிக்ஷனுமே என்னோட அனலிசிஸ் ரிப்போர்ட்டு அது இல்லாமல் என்னோடய டீம் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க அது இல்லாமல் என்னோடய லைவ் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள் லைவ் ப்ரூஃப் வந்து இப்போ நான் ட்ரீம் லெவன் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறுரூவா இருக்குது இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாளைக்குள்ளே நான் சம்பாரிச்ச பணம் இந்த ட்ரீம் லோனில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரீம் லெவன் மட்டும் கிடையாது ட்ரீம் லோன் இல்லாமல் ஏகப்பட்ட சில ஆப்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேலேயே சம்பாதிக்க முடியும் அது எப்படி சம்பாதிக்கிறது இந்தமாரி ட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா மறக்காம டைம் ட்ராவல் பிளாக் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடிக்ஷன் வரப்போகுது அனலைஸ் ரிப்போர்ட் வரப்போது அது இல்லாமல் என்னோட நிறைய ரிப்போர்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா கேமிங்கான ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் அந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைகள் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கான மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நாலு மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட டீம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி எப்படி எல்லாம் படம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க மொபைல் ஃபோனை மட்டும் வச்சே ஏர்ன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீம் லவன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க என்னோட லைவ் டீம் வந்து கொடுத்துருவேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்னிங் டீம் வந்து கொடுத்துருவேன் அந்த டீமை அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் போதும் இது வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து டேரெக்டாக என்னோட டீம் கொடுத்துருவேன் அந்த டீம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க டீம் வின் பண்ணும் அதனால ட்ரீம் லவன்ல விளையாட தர அதிகமாக லாஸ் ஆகுது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா சர்வீஸும் ஈஸியாகவே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்கைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி வச்சுங்க ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக இருக்கு அதிக இதை பத்தி எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு நேரடியாக நீங்க போய் பார்த்துக்கலாம் ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் எந்த வீடியோ நீங்க பார்க்கல அந்த வீடியோ போய் பாத்துக்கோங்க